இந்த இஸ்ரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போதைய அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம், அது சம்பந்தமான சில தகவல்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தற்பொழுதைய நிலைமை அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், காசா முழுக்க அந்த சைரன் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எல்லா இடங்கள்லேயும். என்ன காரணம்னா, பொதுமக்கள் வந்து அலர்ட் பண்ணுறாங்களாமா, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுற இடத்துல பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, சைரன் ஒலிக்கிறவங்க பேசாமல் ஏர் ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு உள்ளே போகிறது எந்த பிரச்சனையும் இல்லையே, ஆனால் உள்ளே போகிறதுக்கு இஸ்ரேல் இராணுவம் அவங்க வந்து தயங்குறாங்க. அவங்க தயங்கி தயங்கி தான் பல இடங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வருது. அதாவது முழு அளவிலான தாக்குதலை நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்னமும் அதுக்கு வந்துட்டு அவங்க முழுசாக போக தயாராகலை அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, முழு அளவில் போயிட்டு அங்கே பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது பாருங்கள். அந்த 300,000 பேர் அங்கே வந்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க காசாவுக்கு வெளியில் அப்படின்னு. அவங்க யாரும் பெருசாக உள்ளே போன மாதிரி இது வரைக்கும் தகவல் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காசா பகுதியில் வந்து இது வரைக்கும் தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் வந்து 2,200 பொதுமக்களை கொன்றிருக்கிறது அப்படின்னு வந்து ஹமாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் வந்து 1,500 பேரை தான் கொன்னோம், அவங்க எல்லாருமே ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு தரப்பும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தன் தரப்பு நியாயத்தையும் இன்னொருத்தர் செய்கிற அநியாயத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, உண்மையில் இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னாக்கா, அப்பாவி பொதுமக்கள் தான். ரெண்டு தரப்பில் இருக்கிற மேலிடங்களும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பான நிலையில் தேவையான சாப்பாடு, உயர்தரமான ஸ்நாக்ஸ்னு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இங்கே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே பொதுமக்கள் மட்டும்தான். ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற அந்த மக்கள், ஏற்கனவே அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கிற ஒரு மக்கள், கொஞ்சம் கூட கையில் வந்து அடுத்த நாள் செலவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள். ஏன்னா அவங்க வந்து யாருமே பணக்காரங்க கிடையாது. காசாவில் இருக்கிற எல்லாருமே தினக்கூலிகளாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அவங்கள அப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாருமே பணக்காரங்க கிடையாது. மொத்தமே ஒரு 41 கிலோமீட்டர் அதிகபட்சம் நீளம் கொண்ட அந்த இடத்துல, அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் அகலம் கொண்ட அந்த காசா அப்படிங்கிற அந்த இடத்துல 2,300,000 அதிகமானவங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் நெருக்கம் அதிகமான ஒரு பகுதி தான். ஏன்னா அந்த ஒரு சின்ன இடத்துல 2,300,000 மக்கள் அப்படின்னு சொன்னாக்க, 2,300,000 பேர் அங்கே உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, உலகத்திலேயே மக்கள் அதிகமாக அடர்த்தியாக நெருக்கமாக வாழக்கூடிய பகுதியாக காசாவும் இருக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்பு எங்கே வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியில் இஸ்ரேலுக்கு தான் வரணும், வேறு எங்கேயுமே போக முடியாது. கடல் தாண்டி எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு உள்ளே வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற கூலியை தான் இவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க அதில் தான் அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில், அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க அந்த மக்களை வந்து அந்த இஸ்ரேல் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி கூட நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் குடிக்கணும், மின்சாரம் கூட நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில தான் இஸ்ரேல் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதனால் என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாக்க, முழுமையான முறையில் அடக்குமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை, ஏற்கனவே பயந்து போயிருக்கிற அந்த மக்களை இன்னமும் துன்புறுத்தி கொன்றுகிட்டே இருக்கிறதுங்கிறது மிக நிச்சயமாக நியாயம் இல்லாத ஒரு விஷயம்தான். நாங்கள் நினச்சா 24 மணி நேரத்தில் ஹமாஸை அழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 10 நாளை இந்த யுத்தம் வந்து நெருங்குது. 10 நாள்லேயும் முடிஞ்சிருமா அப்படிங்கிறது தெரியல. இந்த யுத்தம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீளும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த அமெரிக்கா வந்து ஒரு போர்க்கப்பல் அமைச்சது பார்த்தீங்களா, அது விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர், அது இன்னொரு கப்பலும் இப்போ வந்து வந்திருக்கு. அது இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னு சொன்னாக்கா, அதே அந்த மெடிட்டேரியன் சி, அங்கே தான் வந்து அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த மெடிட்டேரியன் கடல் பகுதியில் அந்த கப்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன அப்படின்னாக்கா, ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் அப்படியே உத்து நோக்கிட்டே இருக்கணுமா, அவங்க ஏதாவது ஏடாகுடமாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குண்டான வேலையை இந்த கப்பல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த கப்பல், நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே ஒரு விஷயம்தான், ஒருவேளை இந்த கப்பல்
அந்த காசாக்குள்ளேயோ ஹிஸ்புல்லாவை நோக்கி லெபனானுக்குள்ளேயோ போச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்னமும் ஏராளமான ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்குது இல்லையா. இன்னும் என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கப்பலில் வந்தது ஆயுதங்கள் மட்டும் இல்லை, ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரேலுடைய இராணுவத்துக்காக. இதை வந்து ஈரானுடைய செய்தி நிறுவனம் நியூஸ் ஏஜென்சி என்ன எப்படி இந்த செய்தியை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க வலைத்தளத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, காசா குழந்தைகளுக்கு நீங்கள் ஆயுதத்தை பரிசாக கொடுக்குறீங்க, ஆனால் அந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்துக்கு நீங்கள் ஆம்புலன்ஸை வந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தங்களுடைய செய்தியாக வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த தரப்பாக இருந்தாலும் தன் தரப்பை நியாயப்படுத்தி கொள்றதில் கவனமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறது அப்படிங்கிறது அது நிறுத்துகிற பாடு இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல உண்மையில் பாதிக்கப்படுறது ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் தான். ஹமாஸுடைய தாக்குதலில் முதல்ல பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். அதில் வந்து நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடியோ போட்ட காட்சிகள் எல்லாமே வெளியாகிருக்கு. அதே மாதிரி பதிலடிக்கு நாங்கள் ஹமாஸையே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸுடைய தாக்குதலில் அதிகபட்சம் ஒரு எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, ஒரு நூறுக்குள்ளே தான் இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் இஸ்ரேல் இப்போ கொடுத்துருக்கிற பதிலடி கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது பொதுமக்கள் மேலே. பொதுமக்களைத்தான் குறிவைத்து இஸ்ரேலுடைய இராணுவம் குன்று ஒழித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து உலக தலைவர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியும் இந்த இடத்துல நாம் வந்து பார்க்குறோம். இதில் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் உலக நாடுகள் முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், ஊர்வலம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கனடாவில் வந்து 1000கணக்கான மக்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இதில் ஒரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, லண்டனில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கென்சிங்டன் டியூப் ஸ்டேஷனில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு ஒரு கூட்டம் கோஷம் போட்டுக்கிட்டு வர்றாங்க, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் கோஷம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. ரெண்டு பேருக்குமே அங்கே கிளாஷ் ஆகிடுச்சு. ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு ஒரு சாதாரண மோதல் மாதிரி தான் அப்படின்னு வைங்களா. ஆனால் இது மாதிரியான சம்பவங்களும் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ லெபனானுடைய எல்லை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, லெபனானுடைய எல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட பதட்டத்தில் போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை லெபனான் மீது தொடங்கிவிட்டது. எதிர் தாக்குதலை ஹிஸ்புல்லாவும் தொடங்கிருச்சு. ஹிஸ்புல்லாவை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்து ஏன் இன்னும் களத்துக்கு வரலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் 2-3 வீடியோவில். ஏதோ புலி வருது அப்படிங்கிற ஒரு கதையாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை விடவும் நவீன ஆயுதங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இராணுவ ஆயுதங்கள். இவங்க ஈரான் மாதிரியான நாடுகளும் லெபனான் மாதிரியான இராணுவ துறைகளும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நவீன ஆயுதங்கள் 2 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வேலையில் இவங்க ஏன் 4 மிசைல் கூட அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த வேலையில் அவங்க தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ ரெண்டு பேருக்கும் ஃபயர் ஆச்சு இல்லையா. இதில் இஸ்ரேல் தரப்பில் 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. லெபனானில் ஹிஸ்புல்லா ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இதுதான் அங்கே நிலைமை. தவிர அந்த லெபனானுடைய எல்லை 4 கிலோமீட்டர் இஸ்ரேலோட பங்கு போடப்படக்கூடிய அந்த எல்லை, அந்த 4 கிலோமீட்டரும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சீல் வச்சுருக்கிறாங்க. பொதுமக்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தடை. என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் சில மணி நேரங்களில் உச்சக்கட்ட தாக்குதல் அங்கு தொடங்கப்படுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது. அதனால் லெபனானில் அந்த எல்லையில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தொடங்கக்கூடிய இந்த யுத்தம் ஈரானை வம்பு கிழக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கலாம். கூடவே லெபனான் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னதான் இந்த லெபனானையும் சிரியாவையும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் தாக்குனாலும் கூட ஈரான் களத்துக்கு வர்றதுங்கிறது, நேரடியாக களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம் தான். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னாக்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்கு கடற்படை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அவங்க இஸ்ரேலுக்கு வரணும், அவங்க வந்து இஸ்ரேலோட அந்த சண்டையில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்க, சண்டை போடணும் அப்படின்னு சொன்னாக்கா தரவழி மட்டும்தான் சாத்தியம்.
அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக களத்துக்கு வர முடியாததுனால தான் ஹிஸ்புல்லாங்கிற ஒரு இயக்கத்தை அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஆகையினால இவங்க தர வழியாக பயணம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஈராக்கை கடந்து வரணும், சிரியாவை கடந்து வரணும், அப்போ அதுக்கப்புறம் தான் இங்கே இஸ்ரேலுடைய எல்லைக்கு வரணும். அப்போ இதுக்கு இந்த நாடுகள்லாம் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்குல்ல. காரணம் என்னென்னா அந்த சர்வதேச சட்டம் வந்து இந்த இடத்துல சிக்கலாக இருக்குது. போங்க அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது. உலக நாடுகளுக்கு இவங்க வந்து பதில் சொல்லணும். ஆகையினால எந்த நாடும் இது மாதிரியான வழித்தடத்தை இன்னொரு நாட்டை தாக்குறதுக்காக வேறொரு நாட்டுக்கு ஓப்பன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால ஈரான் இந்த யுத்தத்தில் பங்கெடுப்பது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக டவுட் தான். ஒருவேளை அவர்கள் பங்கெடுக்க நினைத்தால் அது எப்படி அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ லெபனானுடைய எல்லை உச்சக்கட்டமான ஒரு ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக இருக்குது. 4 கிலோமீட்டர் முழுமையாக சீல் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலை முழுமூச்சாக தொடங்க இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். எதிர்த்தாக்குதலை ஹிஸ்புல்லாவும் தொடங்கியிருக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தோடு நாம் வந்துட்டு இப்போ இந்த பதிவு வந்து நிறைவு செய்கிறோம். அடுத்த செய்தி அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து தகவல் கொடுக்குறோம். இறைவன் நாடினா அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.